பல வருடங்களில் இந்தியாவோட கனவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிக சிறந்த நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்கணும் அப்படின்றது தான் அண்ட் அந்த கனவு இப்போ நமக்கு நிறைவேறியிருக்கு காரணம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் இந்த மாதம் அவங்களோட முதல் தேஜஸ் மார்க் ஒன் ஏ புரொடக்ஷன் வேரியண்ட்டை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அண்ட் அதை இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இன்டெக்ட்டும் பண்ண போகிறாங்க ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த தேஜஸ் மார்க் ஒன் ஏவோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்ன சவுத் ஏசியாவில் இருக்கக்கூடிய சிங்கிள் என்ஜின் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப இந்த போர் விமானம் எந்த அளவுக்கு சிறந்த செயல்படுதுன்றது தான் நானுங்களா கஷ்ட தமிழ் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் இப்போ முதல்ல தேஜஸ் மார்க் ஒன்னுக்கும் மார்க் ஒன் ஏவுக்கு உள்ள வித்தியாசங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் இந்த விமானப்படையில் இருக்கக்கூடிய போர் விமானங்களில் நாற்பதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் தேஜஸ் மார்க் ஒன்று தான் இந்த மார்க் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் இருக்கிற ஆயுதங்களாக இருக்கட்டும் ரேடாராக இருக்கட்டும் எதுவுமே காம்பேட் கேப்பபிள் கிடையாது அதை வச்சு சண்டை போட முடியாது அப்படி இருக்கிறப்ப ஏன் இந்த நாற்பது விமானங்களை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா இந்த விமானங்களோட ஏர் ஃப்ரேமை டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டியும் என்ஜினை டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டியும் தான் பல வருடங்கள் இந்த போர் விமானத்தை இந்திய விமானப்படை பயன்படுத்தியிருக்காங்க பயன்படுத்தி இதில் என்னென்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொண்டு வரலாம் இதில் என்னென்ன மாதிரி ஆயுதங்கள் போட்டால் இந்த ஏர் ஃப்ரேமுக்கு பெஸ்ட்டு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட்ஸை இந்திய விமானப்படை நோட் பண்ணி அதை ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கலுக்கு கொடுக்குறாங்க இப்போ இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பொருத்தி ரிலீஸ் பண்ண ப்ராடக்ட் தான் தேஜஸ் மார்க் ஒன் ஏ இப்போ மார்க் ஒன்றுக்கும் மார்க் ஒன் ஏவுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் அதுபடி இந்தியா கிட்டே இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கால்வாசி விமானங்கள் மார்க் ஒன் வேரியண்ட்டு தான் அதாவது இப்போதைக்கு அந்த விமானங்களை நம்ம ட்ரைனிங் பர்பஸுக்கு தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த தேஜஸ் மார்க் ஒன் வேரியன்ட்ஸில் சில வேரியன்ட்ஸை மட்டுமே எடுத்து அதை மார்க் ஒன் ஏ ஸ்டாண்டர்டுக்கு அப்கிரேட் பண்ணுறோம் ஏன் அப்கிரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஆயுதங்களை நம்ம அப்போ தான் அதில் இன்டெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ண முடியும் ஸோ அந்த பர்பஸுக்காண்டி சில ப்ராடக்ட்ஸை மட்டுமே நம்ம தேஜஸ் மார்க் ஒன் ஏவுக்கு அப்கிரேட் பண்ணுறோம் ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப இந்தியாலேயே இது தான் ஃபஸ்ட்டு டைம் ப்ரொடெக்ஷனில் இருந்தே ஒரு தேஜஸ் மார்க் ஒன் ஏவை வெளியே கொண்டு வரும் அண்ட் இந்த விமானம் ட்ரைனிங் பர்பஸுக்கு கிடையாது இது கம்ப்ளீட்டான ஒரு போர் விமானம் இது நேரடியாக நம்மளோட இந்திய விமானப்படைக்கு தான் போக போகுது இப்போ இந்திய விமானப்படை இந்த தேஜஸ் விமானத்தில் எத்தனை இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாற்பது இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க ஹேல் நிறுவனத்துக்கு அதில் மூணு முக்கியமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது ஒன்று ஆர்டுவார் ரீஃபியூலிங்கு இன்னொன்று பியாண்ட் விஷுவல் ரேஞ்சு கடைசியாக இந்த விமானத்தில் ஒரு ஜாமிங் பாட பொருத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ ஆர்டிவார் ஆர் இருந்து ஆரம்பிக்கலாம் ஆர் ரீஃபில்லிங் சொல்லக்கூடியது சிம்பிளாக போர் விமானத்தை தரையிறக்காமல் நடுவானத்திலே வச்சு ரீஃப்யூலிங் பண்ணணும் அப்படி ரீஃபியூலிங் பண்ணணும்னா அதில் ரீஃபியூலிங் பண்ணுறதுக்கு ஒரு நாசில் ஒன்றை நம்ம பொருத்தணும் அந்த நாசிலுக்கு சரியான ரவுட்டிங் கொடுக்கணும் ஃபியூல் டேங்குக்கு ஸோ இது ஒரு மேஜரான மாடிஃபிகேஷன் இந்த மாடிஃபிகேஷனை ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் பண்ணி முடிச்சுட்டாங்க இதுக்கடுத்து பிவிஆர்னு சொல்லி ஒரு கேப்பபிலிட்டியை கொடுக்க சொல்லியிருந்தாங்க பிவிஆர் அப்படின்றது தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய எதிரியை டோட்டலாக விஷுவல் ரேஞ்சை விட்டு தாண்டி அழிக்கிறது தான் பிவிஆர் அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மதுரையில் இருந்துக்கிட்டு திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு எனிமையை நம்ம தாக்கி அழிப்போம் அவனை பார்க்காமலேயே ஸோ அந்த அளவுக்கு பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் கேப்பபிலிட்டி ஒரு போர் விமானத்துக்கு கிடைக்கணும்னா சக்தி வாய்ந்த ரேடாரை நம்ம இந்த விமானத்தில் பொறுத்தணும் அது கூடவே இந்த ரேடார் ட்ராக் பண்ணக்கூடிய டார்கெட்டை அழிக்கிறதுக்கு சக்தி வாய்ந்த ஆர்டுவேர் மிசைலை பொருத்தணும் இப்போ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டையும் உருவாக்க வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹால் கிடையாது டிஆர்டிஓ ஸோ டிஆர்டிஓ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உள்நாட்டில் உட்டம் ஏஇஎஸ்ஏ ரேடார் அப்படின்னு சொல்லி ஒரு பவர்ஃபுல்லான கேலியம் நைட்ரேட் ரேடாரை உருவாக்குறாங்க இப்போ இந்த ரேடாருக்கு சப்ளிமெண்ட் கொடுக்குற மாதிரி உள்நாட்டில் அஸ்திரா அப்படின்னு சொல்லி ஏர் மிசைல்ஸையும் உருவாக்குறாங்க ஸோ பியாண்ட் விஷுவல் ரேஞ்சுக்கு நம்ம கிட்ட இப்போ பவர்ஃபுல்லான ஏஏஎஸ் ரேடாரும் இருக்குது கூடவே அஸ்திரா மார்க் ஒன் நூற்றி பத்து கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஏர் மிசைலும் இருக்குது அண்ட் இந்த ஆர்டுஆர் மிசைல இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் ஒரு தேஜஸ் மார்க் ஒன் ஏ வேரியண்ட்டில் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணியும் பார்த்துருக்கோம் அண்ட் இதுக்கடுத்து கடைசியாக ஜாமிங் பவுண்ட் வருது ஜாமிங் பாண்டால் என்னென்னு கேட்டிங்கன்னா எதிரிகள் அனுப்புகிற சிக்னலை நம்ம குழப்பணும் அவ்வளவுதான் இந்த எதிரிகள் அனுப்புகிற ஆர்டார் மிசைலில் இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவ் ரேடார் சீக்கர் இருக்குது பார்த்தீங்களா அது கண்டிப்பாக ஒரு ரேடார் அலையை விட்டுட்டு அதை ரிசீவ் பண்ணும் அப்படி ரிசீவ் பண்ணுற ரேடார் அலை சரியாக அந்த மிசைலுக்கு போய் சேராமல் பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் ஏற்படுத்தணும் அப்படின்னா அந்த மிசைலோட நேவிகேஷன் சிஸ்டம் குழம்பிடும் ஸோ இதையுமே டிஆர்டிஓ உருவாக்கி இந்த விமானத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இண்டக்ட்டும் பண்ணி முடிக்கிறாங்க ஸோ இந்திய விமானப்படை சொன்ன அந்த எல்லா இம்ப்ரூவ்மெண்ட்ஸையுமே செஞ்சு முடித்து டெஸ்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட அந்த ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் நாங்கள் பயங்கரமாக திருப்தி அடைஞ்சிருக்கோன்னு சொல்லி கிட்டத்தட்ட இரநூறு போர் விமானங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஹேல் நிறுவனத்துக்கு இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா ஹேல் நிறுவனத்துக்கு ஆர்டர் வந்துருச்சு ரொம்ப பவர்ஃபுல்லான விமானமாக மாறிடுச்சு ஏன்னா ஐஎஃஎஃப் என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் வச்சாங்களோ எல்லாத்தையுமே இந்த விமானம் பூர்த்தி செஞ்சிருச்சு இப்போ ஐஏஎஃப் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா விமானங்கள் கம்மியாக இருக்குது விமானங்கள் கம்மியாக இருக்குன்ற சுச்சுவேஷன்லேயும் நம்ம பல விமானங்களை ரிட்டையர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ உடனடியாக இரநூறு விமானம் வேணும்னு சொல்லிட்டாங்க அடுத்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விமானத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல தான் இப்போ இந்த விமானத்தோட என்ஜினாக நம்ம அமெரிக்கன்ஸை தான் நம்பி இருக்கோம் அமெரிக்கன்ஸ் தான் நமக்கு சப்ளை பண்ணணும் ஸோ ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னொரு ரெண்டு வருஷத்தில் மேக்சிமம் எங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பதினாறு என்ஜின் பெர் ஆனமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு வருஷத்துக்கு பதினாறு இன்ஜினு ஆனால் நம்மளோட ஹேல் நிறுவனம் இன்னும் மூணு வருஷம் கழித்து ஒரு வருஷத்துக்கு இருபத்தஞ்சு தேஜஸ் விமானங்களை உருவாக்கி வெளியே தள்ளுவாங்க இப்போ விமானங்களோட ஏர் ஃப்ரேம் அதிகமாக வருது ஆனால் என்ஜின் கம்மியாக வருது இந்த இடத்துல ஒரு பாட்டில் நேக் ஏற்படுது இந்த பாட்டில் நேக்கை இப்போதைக்கு நம்ம கன்சர்னாக வச்சுருக்கோம் ஹேல் நிறுவனத்தோட பிளான் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக தான் இருக்குது ஒரு வருஷத்துக்கு இருபத்தஞ்சு விமானம் அப்படின்றது பெரிய விஷயம்தான் அதை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு சொன்ன டயத்துக்கு எல்லா விமானங்களுமே வந்துடும் ஆனால் ஜெனரல் எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் உழப்பிக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு அவங்க பதினாறு என்ஜினை தான் எங்களால் வெளியே தள்ள முடியும்னு சொல்லிட்டுருக்காங்க ஏன்னா ஏன்னா எஃப்ஓ ஜீரோ ஃபோர் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ரெண்டு விமானம் தான் பயன்படுத்துது ஒன்று கொரியாவோட ஒரு ட்ரெயினர் ஏர்க்ராஃப்ட்டு இன்னொன்று தேஜஸ் விமானம் ஸோ அந்த ஒரு பிரச்சனை மட்டுமே இப்போதைக்கு நமக்கு இருக்குது ஆனால் இந்த த்ரெட்டையுமே கவுண்டர் பண்ணுற மாதிரி ஜிடிஆர்இ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காவேரி டூ பாயிண்ட் ஓன்னு சொல்லி அந்த என்ஜினை உருவாக்குறதுல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு காவேரியை பற்றி கேட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே காவேரி என்ஜினை பற்றி நம்ம பேசியிருப்போம் அது ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி பட் அந்த இன்ஜின்ல பயங்கரமான அப்கிரேட் பண்ணி ட்ரையில சாட்டிஸ்ஃபேக்ட்ரியான ஒரு த்ரஸ்டை கொண்டு வந்திருக்காங்க அதாவது இந்த ஜெனரல் எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் இன்ஜினிக்கு இணையான ட்ரை த்ரஸ்டை இப்போதைக்கு கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க பட் அதில் ஆஃப்டர் பர்னர் மாடியூலை சேர்க்கணும் சேர்த்து அவங்க கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு கிலோ நியூட்டன் ஆஃப் த்ரஸ்டை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த இன்ஜினை நம்மளால் நம்மளோட தேஜஸ் விமானங்களுக்கு பொருத்த முடியும் ஸோ அமெரிக்கன்ஸ் நமக்கு இன்ஜினஸ் சரியான நேரத்தில் கொடுக்கல அப்படின்னா நம்ம நம்மளோட உள்நாட்டு என்ஜின்ஸுக்கு மாற முடியும் இதுக்கு ஜிடிஆரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் மூணு வருஷத்துக்குள்ளே இந்த என்ஜினை செஞ்சு முடிச்சாகணும் பட் ஜிடிஆர் இன்னும் ரெண்டு வருஷத்துலேயே முடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் எப்படி போகுதுன்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கன்ஸ் கூட பேசி இந்த ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தோடு அந்த எஞ்சின் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை அதிகப்படுத்த சொல்லலாம் அது வந்து கவர்மெண்ட் டு கவர்மெண்ட்டு அது பேசிக்காக கவர்மெண்ட்டோட டாக்டிக்ஸ் தான் குறிப்பாக ஜெய்சங்கர் அவர்களோட டாக்டிக்ஸ் தான் அவர் எப்படி பேசுகிறாருன்றதை வச்சு தான் இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் கடைசியாக இந்த விமானத்தோட காம்பேக்ட் கேப்பபிலிட்டிஸை பற்றி நம்ம பார்க்கலாம் பொதுவாக போர் விமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆள் பாதி பாதின்ற மாதிரி போர் விமானம் பாதி அதில் இருக்கிற ஆயுதங்கள் பாதி இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம போர் விமானத்தோட கேப்பபிலிட்டியை பற்றி பேச முடியும் அதுபடி தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த விமானத்தோட ஏர் ஃப்ரேம் வந்து ஒரு மாடர்ன் ஏர் ஃப்ரேமு டெல்டா இங்கே பயன்படுத்துது இதுக்கு சுப்பீரியரான மென்யூரிங் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது ஒரு நல்ல அமெரிக்கன் என்ஜின் இருக்குது ஸோ இது எல்லாமே ஓகே இது கூடவே ஆயுதங்கள்னு சொல்லி ஒன்று வேணும்ல இந்த ஆயுதங்களில் என்னென்ன மாதிரி விஷயங்களை தேஜஸில் நம்ம இண்டெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு தேஜஸோட ஏ வேரியன்ட் வரப்போகுது பார்த்தீங்களா அதாவது அடுத்த இரண்டு மூன்று வருடங்களுக்கு வரப்போகிற வேரியன்ஸில் இஸ்ரேலோட ரேடார் தான் இருக்கும் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து வரக்கூடியதில் தான் நம்ம உள்நாட்டில் உருவாக்கியிருக்க உட்டம் கேலியம் நைட்ரேட் ரேடார் வந்து பொருத்தப்படும் அண்ட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தேஜஸ் மாக்கோன் ஏவால் இந்திய ஏவுகணைகளையும் லான்ச் பண்ண முடியும் ரஷ்யன் ஏவுகணைகளையுமே லான்ச் பண்ண முடியும் காரணம் அஸ்திர மாரோனிக்கு இப்போ தான் நம்ம ஆர்டர்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த டெலிவரி இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அந்த சுச்சுவேஷனில் ஏற்கனவே நம்ம கிட்ட ரஷ்யன் ஆர்டர் மிசைல்ஸோட ஸ்டாக் போயில் இருக்குது அதை எடுத்து தற்போதைய நிலைமைக்கு இருக்கிற ஃபைட்ஜெட்டுக்கு பயன்படுத்தலான்ற மாதிரி இந்த தேஜஸ் மாக்கோனிய வேரியண்ட்டோட மிஷன் கம்ப்யூட்டரில் ரஷ்யன் ஏவுகணைகளையும் இந்திய ஏவுகணைகளையும் லான்ச் பண்ணுற மாதிரி தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் அந்த தேஜஸை நிறுத்தி வச்சிருக்கப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அதில் ரஷ்ய ஏவுகணையிலையும் பொறுத்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அஸ்தர மார்க் ஒன்னை தாண்டி பிரம்மோஸ் என்ஜியை நம்ம இதில் இன்டெக் பண்ண போகிறோம் பிரம்மோஸ் என்ஜியோட டெவலப்மெண்ட் வந்து அடுத்த வருஷம் ஆரம்பிச்சிடும் ஃப்ளைட் ட்ரையல்ஸுமே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சரை எதிர்பார்க்கலாம்னு சொல்லி பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் இந்த என்ஜியை உருவாக்கிட்டாங்க அப்படின்னா உலகத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஏர்டோ சர்ஃபேஸ் மிசலை வச்சிருக்கக்கூடிய ஒரு லைக் காம்பேட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர் கிராஃப்ட் இதுவாக தான் இருக்கும் அவ்வளோ தூரம் இதோட கேப்பபிலிட்டிஸை எங்கேயோ கொண்டு போகக்கூடியது அது மட்டும் கிடையாது இதில் வந்து ருத்ரமோட ஆன்டி ரேடியேஷன் ஏவுகணைகளும் இருக்குது ஒன் டூ த்ரீன்னு சொல்லி மூணு வேரியன்ட் இருக்குது இப்போ அஸ்திரா எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் மூணு வேரியண்ட் இருக்குது ருத்ரம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் மூணு வேரியன்ட் இருக்குது பிரம்மோஸ் எஞ்சி இருக்குது அப்படின்றப்ப இந்த வெப்பன்ஸ் காம்பினேஷனோட இந்த போர் விமானத்தோட கேப்பபிலிட்டியை பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஏஷியா சவுத் ஏஷியாவை கூட விட்டுருங்களேன் வேர்ல்டுலேயே இந்த கேட்டகரியான ஒரு சிங்கிள் என்ஜின் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டில் இவ்வளவு தூரம் பவரை யாருமே கொண்டு வர முடியாது அந்த அளவுக்கு இதில் ஏவுகணைகளையும் இதில் இருக்கக்கூடிய ரேடாரையும் வெப்பன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எலக்ட்ரானிக் வால்ஃபேர் ஜாமிங் பாடையும் நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம் ஸோ இது இந்திய விமானப்படைக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக இருக்கும் காரணம் வெறும் மிக் டுவெண்ட்டி ஒன் பைஸனை வச்சுக்கிட்டே நம்ம எஃப் சிக்ஸ்டின்ஸை விரட்டி அடிச்சு அதில் ஒரு விமானத்தை சுட்டு தள்ளியிருக்கோம் ஏ அபிநந்தன் டீ கொடுத்தோம் தெரியுமில்ல அப்படின்பாங்க டேய் உங்கள் நாட்டில் இருந்து ஒரு எஃப் சிக்ஸ்டின் விமானம் உள்ளே வந்திருக்கு அந்த எஃசிக்ஸின் விமானங்களை சோவியத் யூனியன் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்குனா ஒரு போர் விமானத்தை வச்சு விரட்டி அடிச்சிருக்கான்றதே பெரிய அசிங்கம் அதில் ஒரு எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை மிக் டுவெண்ட்டி ஒன் பைசன் சுட்டு வேற தள்ளிடுச்சு அப்படி தள்ளின அந்த பைலட்டை நீங்கள் அரஸ்ட் பண்ணி உங்கள் நாட்டில் வச்சிருக்கீங்க அந்த அரெஸ்ட் பண்ண பைலட்டை ஜெயிலில் கூட வைக்க முடியாமல் கோட் சூட்டை மாற்றி டீயை கொடுத்து எங்கள் நாட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறீங்க இதில் என்னென்னா பெருமை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் உங்கள் மனசாட்சி உங்களை பார்த்து கேட்கலையா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி மாதிரி இல்லை உண்மையிலே ஸோ இதுதான் இந்தியாவோட ஃப்யூச்சர் ஆஃப் ஏர் காம்பேட் நான் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த தேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானம் ப்ரூவ் பண்ணியிருக்கு பட் என்ன தான் இவ்வளோ தூரம் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஒன்றே ஒன்றை மட்டும் நம்ம ஏற்றுக்க முடியாது காரணம் இந்த விமானத்தோட டிலே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஆரம்பித்து இப்போ தான் இந்த விமானம் இண்டெக்டே ஆகிருக்கு ஏர்ஃபோர்ஸில் இவ்வளோ தூரம் டிலேவாக நம்ம ப்ராஜெக்ட்ஸை இதுக்கப்புறம் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்னால நமக்கு பிரயோஜனமே இருக்காது ஸோ இதிலருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஏர்க்ராஃப்ட்டு இந்நேரம் நம்மளோட ஏர்ஃபோர்ஸில் இன்டெக்ட் ஆகிருக்கணும் அதாவது இரநூறு விமானங்கள் ஏற்கனவே ஏர்ஃபோர்ஸில் இருந்திருக்கணும் அப்படி இல்லாமல் ஆனதுக்கு முக்கியமான ரீசனே நம்ம பண்ண அந்த டிலேஸ் தான் இந்த டிலேஸ்க்கு முக்கியமான காரணமாக நான் கருதுறது த்ரூத் த இந்தியா இருக்கக்கூடிய எல்லா அரசு நிறுவனங்கள்லேயும் இருக்கக்கூடிய அந்த லெத்தாஜிக்கான ஒரு விஷயம் தான் அதாவது கவர்மெண்ட் சம்பளம் அந்துக்கிட்டே இருக்கும் மாதம் மாதம் ஆனால் காசு வரும் நான் நாயத்துக்கிட்டால் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கும் அதாவது இந்திய நாட்டுக்காண்டி வேலை செய்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்துல் கலாம் இருக்காங்க நம்பி நாராயணன் இருக்காங்க நம்பி நாராயணனாக பல கோடியை விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்து உழைச்சி கடைசியில் ஜெயிலுக்குலாம் போனார் அப்படிப்பட்ட தியாகிகளும் இருக்காங்க இங்கே ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய சில முக்கியமான பியூராக்கசியாக இருக்கட்டும் அதாவது இப்படிப்பட்ட சயின்டிஸ்ட்டையே வேலை செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு சில பியூராக்கசிஸ் இருக்குது இந்தியாவில் சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அதை நம்ம மாற்றணும் அண்ட் இங்கே சம்பளம் மட்டுமே வந்தால் போதும் என்னோடய வேலையை நான் லேட்டாக தான் பண்ணுவேன் என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவங்கள வேலையை விட்டு தூக்கணும் ஆர் அவங்களுக்கு அந்த பயத்தை காட்டணும் நீ வேலை பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு சம்பளமும் கிடையாது வேலையும் கிடையாது அப்படின்ற அந்த பயத்தை ப்ரைவேட் நிறுவனங்கள் எப்படி காட்டுதோ ப்ரைவேட் நிறுவனங்களோட எம்ப்ளாயிஸுக்கு எப்படி அவங்க நடத்துகிறாங்களோ அதே மாதிரி வேலை வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எந்த டிலேஸும் இருக்காது இது என்னோடய தனிப்பட்ட கருத்து அண்ட் இண்டஸ்ட்ரி லெவலில் நான் அப்சர்வ் பண்ணதையும் வச்சு தான் நான் சொல்கிறேன் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல பல தெரிந்து கொள்ள டிபிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து அலசமுதாயத்தை உரம் நன்றி வணக்கம்